வாரிசு சான்றிதழ் தொடர்பாக டிசம்பர் 14 தேதிக்குள் பதிலளிக்க தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு ஒன்றை பிறப்பித்துள்ளது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கிருஷ்ணா வழங்க கேட்கலாம். வணக்கம் கிருஷ்ணா, உடைய விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். வாரிசு சான்று வழங்க கோரி இரண்டாவது மனைவி அளித்த விண்ணப்பத்தை நிராகரித்தது குறித்து பதிலளிக்கும்படி தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சென்னையை அடுத்த காட்டாங்குளத்தூரை சேர்ந்த தர்மராஜ் என்பவர் முதல் மனைவியை மரணத்துக்கு பின்பாக யசோதா என்பவரை இரண்டாவதாக திருமணம் செய்து கொண்டார். கடந்த 2021 தர்மராஜ் மரணம் அடைந்ததை அடுத்து தனக்கும் தனது குழந்தைகளுக்கும் வாரிசு சான்று கோரி யசோதா சமர்ப்பித்த விண்ணப்பங்களை சிங்கல்பட்டு தாசில்தார் நிராகரித்துள்ளார். இதை எதிர்த்து யசோதா சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்துள்ளார். அந்த மனுவில் முதல் மனைவி உயிருடன் இருக்கும் போது இரண்டாவது திருமணம் செய்வது இந்த திருமண சட்டத்தின்படி சட்டப்பூர்வமான திருமணம் அல்ல எனவும், முதல் மனைவி இறந்த பின் தனக்கு நடந்த இரண்டாவது திருமணம் செல்லும் என்பதால் வாரிசு சான்று பெற தங்களுக்கு உரிமை உள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். இந்த மனுவை விசாரித்த நீதிபதி ஆர் சுப்பிரமணியன் மனுவுக்கு பதிலளிக்கும்படி தமிழக அரசு தரப்புக்கு உத்தரவிட்டு இந்த வழக்கின் விசாரணையை வரும் டிசம்பர் 14 தேதிக்கு தள்ளி வைத்து உத்தரவிட்டுள்ளார். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணா.